தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியானது அண்மையில் அந்த நாட்டு அணிக்கு எதிராக நடைபெற்று முடிந்த 3 T20 போட்டிகள் கொண்ட தொடர்களை 1-1 என்ற கணக்கில் சமன் செய்தது. அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரானது நடைபெற உள்ளது. இந்த ஒருநாள் தொடருக்காக இந்திய அணி ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கு சென்றடைந்த வேளையில் கே.எல். ராகுல் தலைமையிலான இந்திய வீரர்கள் தற்போது இந்த முதலாவது ஒருநாள் போட்டிக்காக தயாராகிவிட்டார்கள். இந்த நிலையில்தான் இன்றைக்கு தினம் ஜோகனஸ்பார்க் நகரில் நடைபெற இருக்கும் முதலாவது ஒருநாள் போட்டியின் பிளேயிங் 11 எந்தெந்த வீரர்கள் இடம் பிடிப்பார்கள் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அதன்படி துவக்க வீரராக ருத்ராஜ் கெய்வாத் மற்றும் சாய் சுதர்சன் அறிமுக வீரராக களமிறங்க வாய்ப்பு உள்ளது. அதே போன்று 3வது இடத்தில் திலக் வர்மாவும் 4வது இடத்தில் ஸ்ரேயா சையரும் விளையாட வாய்ப்பு உள்ளது. 5வது இடத்தில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக கேப்டன் கே.எல். ராகுல் களமிறங்குவார். 6வது இடத்தில் ஃபினிஷரான ரிங்கு சிங் அறிமுகமாக வாய்ப்பு உள்ளது. 2 சுழற்பந்து வீச்சாளர்களாக 7வது மற்றும் 8வது இடத்தில் அக்சர் பட்டேல் மற்றும் குல்தீப் யாதவ் களமிறங்குவார்கள். மீதமுள்ள 3 இடங்களில் வேகப்பந்து வீச்சாளர்கள் அர்ஷிதீப் சிங், ஆவேஸ்கான் மற்றும் முகேஷ்குமார் ஆகியோர் விளையாட வாய்ப்பு உள்ளது. அதன்படி இன்றைய தினம் நடைபெற உள்ள தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11 ருத்ராஜ், சாய் சுதர்சன், திலக் வர்மா, ஸ்ரேயா சையர், கே.எல். ராகுல், ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், அர்ஷிதீப் சிங், ஆவேஸ்கான், முகேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற உள்ளனர்.